ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் வானவில். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கதை ஒன்று பார்த்துடலாம். பொதுவாக வாழ்க்கையை எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே என்னை சுற்றி சந்தோஷமாக இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை அப்படின்னு நிறையா பேர் புலம்புவோம். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே மகிழ்ச்சிங்கிறது எதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு கதை தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த கதையை பார்த்துடலாம். ஒரு ஊரில் வந்து ஒரு சீடன் வந்து தன்னோட குருக்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி குருவே, என் வாழ்க்கையில் வந்து சந்தோஷங்கிறதே இருக்க மாட்டேங்குது, நான் எப்போவுமே சோகமாகவே இருக்கேன், நான் எங்கே தேடினாலும் சந்தோஷம் வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். குரு வந்து, சரி அப்படியா, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அந்த தோட்டம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சி, வண்டு எல்லாமே வந்து பூக்களில் இருக்க தேனை எடுக்கிறதுக்காக அதை சுற்றி சுற்றி பறந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தாலே வந்து மனசு வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. அப்போ வந்து குரு தன்னோட சீடன்கிட்ட சொல்கிறாரு, சரி இதில் ஏதாவது ஒரு பட்டாம்பூச்சியை வந்து நீ போய் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சீடனும் வந்து எவ்வளவு நேரமாக முயற்சி பண்ணியும் அவனால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிக்க முடியலைங்க. அப்போ வந்து அவன் வந்து குருக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி என்னால் ஒரு பட்டாம்பூச்சியை கூட பிடிக்க முடியல குருவே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா, சரி சரி நீ பிடிக்க வேண்டாம், வா என் கூட வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க. அப்போ வந்து அமைதியாக ரெண்டு பேரும் அந்த தோட்டத்தோட அழகை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பட்டாம்பூச்சியை பற்றி மறந்துட்டு அந்த தோட்டத்தோ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, அதை வந்து ரெண்டு பேரும் ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்து பறக்க ஆரம்பிச்சிருது. அதில் ஒரு பட்டாம்பூச்சி சீடனோட கைகள்லேயே வந்து தானாகவே வந்து உட்காருது. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சீடன் வந்து குருவை பார்க்குறான். அப்போ வந்து குரு சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும், நம்ம வந்து சந்தோஷத்தை என்ன தான் தேடி தேடி போய் பிடிச்சாலும் வந்து அது வந்து நம்மக்கிட்ட வர்றதில்லை. ஆனால் நம்ம வந்து அமைதியாக வந்து வாழ்க்கையை வந்து நம்ம ரசிக்கிறப்ப வந்து சந்தோஷம் வந்து தானாகவே நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாங்க, வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்தை தேடி போனால் அது நம்மளுக்கு கிடைக்கிறதில்ல. நம்ம வாழ்க்கையை அமைதியானதாக நம்ம தான் மாற்றிக்கணும். யார் மேலே எந்த எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பை யார் லைஃப் கூடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம லைஃப் நமக்கானது அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக ரசித்து வாழ பழகுங்க. சந்தோஷம் உங்களை தேடி வரும், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை, நான் ரசித்த கதை. ஸோ உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.